பிஎஸ் வேல்யூ செகண்ட் ஷோ இல்லதா ஒன்னு தூங்க குலசாமி வேண்டி தூங்க மங்களகரமா எனக்கு ஆரம்பிக்கிறேன் நீக்கா ஸ்வீட்டா ஆரம்பிக்கிறேன் Pinky Pinky Punky every Friday 6 pm onward exclusively on PS Value இது உங்கள் சொத்து now available on Play Store and App Store சபா எங்க சபா காலையிலே குட்றீங்க மணி என்னமா 6:30 தான் இது 6:30 ஆரம் கால் 7 மணி பாப்பற வெயில் எப்படி அடிக்குது பாரு ஏங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள குட்டி வர்றீங்க கடை கூட இல்லங்க இங்க கேட்ட சொல்லு முதரியா இழிக்கிற காலங்கத்தால இங்க பாரு ஆவி பறக்க இட்லி மெது வடைனா அதுதான் மெது வடைய ஆவி பறக்க இட்லி கடை இப்படி இந்த ஜோக் ஸ்கிப் பண்ணிருங்க இன்னைக்கு திருச்சியில ஓம்னி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு மெதுவடை கடை அந்த இட்லி கடை அது இட்லி தான் ஃபேமஸ் அந்த கடை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வீட்டுல பாருங்க சோறு தான் முக்கியம் 7 மணி நேரல வா சிறப்பு சட்னி அப்படி எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் நீங்களே சூப்பர்ண்ணே இந்த சட்னி மட்டும் ஆ ஊத்திக்கலாமா தேங்காய் சட்னி மட்டும்ண்ணே அந்த ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்துるீங்க இட்லி எப்படி இருந்துச்சுன்னு அதே மாதிரி வாடா இந்த மெதுவடையை சாப்பிட்டு பாரு இது ஊற வைக்காதா தனியா எடுத்து சாப்பிடு நிறைய கடையில இட்லி சாஃப்டா இருக்கும் ஆனா உள்ள வந்து ஒரு மாதிரி மாவு மாவு ஆயிடும் ஃபுல்லா சாப்பிடு எப்படி இருக்கு என்னமா இப்ப கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வாய் சொல்லிச்சு காலங்கத்தால எங்க உசுப்பி விட்டுட்டு வர்றீங்க ஆறே நான் ரோல் கா சொல்ற உண்மையிலே சொன்னேன் காலையிலே எங்க கூப்பிடுறீங்க அப்படினு பாத்தியா காலையில என்ன கூப்பிடு பாத்தியா இதுவே லேட் இந்த சட்டி சட்டி காவடி சட்டி அத சொல்லுங்கனே அத சொல்லுங்கனே मेदा ஆர்மதுக்கு அப்புறமும் ஒரு மெதுவடை வந்து ஸ்வீட்டா இருந்துச்சுனா தான் அது மெதுவடை டேஸ்ட் இது சூடா தான் இருக்கு ஆனா ஆறுனால அந்த டேஸ்ட் இருக்கும் சூப்பரா ஒரு கலக்கி ஒன்னு ஃபேமஸ் சட்னி கலக்கி போட சொல்லவா ஆ ஏ வாய பாரு மன இட்லி வாங்க சொல்லலாம் நான் சொல்ல கேளு வேற ஒரு ரீசன் இருக்கு நான் தோசைலாம் சாப்பிடணும் ஒரு இட்லி வாங்க ஆ இட்லி மீன் குழம்பு போ இட்லி மீன் குழம்பு 7 மணி காலையில சத்தியம் பண்றா நீ எல்லாம் பெரிய மனுஷனே இந்த மீன் குழம்பு காலையில வைக்கிறது இல்ல மானே நேத்து நைட் பிரப்பேர் பண்றாங்க நேத்து நைட் உங்களுக்கு கடையே கிடையாது உங்களுக்கு சாயங்காலம் வேலை என்னன்னா மீன் குழம்பு வைக்க வேண்டியதா வேலை மீன் குழம்பு வச்சு எட்டி வச்சிருவாங்க காலையில இத கொண்டுவாங்க சூப்பரா இருக்கு நேத்து வச்ச மீன் குழம்புக்குனே ஒரு டேஸ்ட் இருக்கு மானே நான் சொன்னா நீ நம்ப மாட்டே இது வரேன் காலையில சுடு சுடு கப 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 இறக்கி இங்க வாங்க பக்கத்துல வாங்க இருமானே தர்றேன் வேற லெவல் டேஸ்ட் பா மீன் குழம்பு கூட சட்னி சேர்த்து சாப்பிடு சூப்பரா இருக்கு என்ன இது நான் சொன்னேன்ல சட்னி கலக்கி வாவ் மீன் குழம்பு கலக்கியும் இருக்கா அருமையா இருக்கு இது வந்து காலையில 6:30 மணிக்குலாம் தயாராயிருது அவ்வளவு ஜிபன் பஸ்ட் தரம் எப்படி சூப்பரா இருக்கு அதான் மேட்டர் காலையிலே செய்றாங்க அவசர அவசரமா செய்றாங்க இட்லி வேகாம எடுத்துறாங்க அந்த எந்த கம்பெனியும் வேற இருக்கு முட்டை தோசை எனக்கு அண்ணா ஒண்ணு போதும்
ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு. ஆனா இப்பலாம் தைரியமா சொல்லிறீங்களா ஒண்ணுதான் சரி சரி முதல்ல பயந்து பயந்து சிறப்புண்ண மரத்து காம்பினேஷன் தப்பா இருந்துச்சுன்னா அவன் டைவர்ஸ் என்ன விஷயம்னா நான் திருச்சி ஈவென்ட்ஸ் வரும்போது இங்கே சாப்பிட்ருக்கேன் நம்ம பக்காப்பிளம் பிரச்சனை கூட்டம் வந்துருக்கு பக்காப்பிளம் ஆமாம் நம்மளுமே நிறைய பேர் நமக்கு பர்சனலாக எஸ்எம்எஸ் அமைச்சவங்க டிபி அமைச்சவங்களாம் இந்த விஷயத்த சொன்னாங்க நாங்கள் உங்கள் அந்த கடையிலேயே பார்த்துருக்கோமே அப்படி அந்த கடையில் சொல்லலையானாங்க இருங்க இந்த சின்ன பாய் ஸ்மால் பாய் ஷெரீஃப்க்கு தெரியாது நான் கூட்டு வரேன் தெரிஞ்சாலும் அவனை சாப்பிட விட மாட்டேன் உண்மையை சொல்ல உண்மையை சொல்லு வீட்டில் எத்தனை இட்லி சாப்பிடுவோம் வெளியில் எத்தனை இட்லி சாப்பிடுவேன் ஆ இங்கே வச்சிருக்கேன் வாவ் இது முட்டை தோசைப்பா முட்டை தோசையில் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக முட்டையாக பார்க்குறேன் அதே மாதிரி இப்படி சுருட்டி பார்க்குறேன் இங்கே பாரு இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் தூக்கி ஏன் இங்கே வைக்க சொல்லி திரும்பி அங்கே போய் பாதி பாதி நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு நம்புங்க சார் சரி போ போ கூட்டம் ஓடிட்டே இருக்கு இந்த இந்த சட்னி மட்டும் ஆமாண்ணே எனக்கு தேங்காய் சட்னி அங்க போனா திருச்சியில காரச்சட்னி சூப்பராக இருக்குது நான் இட்லியே மாட்டேன் இங்கே வரக்கு முன்னாடி இது ஒரு நாலு டைம் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேன் ஒரு டைம் கூட இட்லி வந்து அந்த புளிப்பாக இருந்ததே கிடையாது நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லி வரும் சில டைம் வரும்ல நிறைய டைம் வரும் இங்கே வீட்டில் வேறு பார்த்துட்டு போய் நிறைய டைம் வந்துடும் உங்கள் வீட்டில் எப்படி தோசைலாம் வரும் இல்லை இட்லி போடுவோம் நான் கூட சின்ன வயசில் ரொம்ப நல்லா பிகினிங் இட்லி போடுவோம் அப்போ இந்த மாதிரி சூடான சாஃப்டான இட்லி வச்சப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அது மேலே வந்து இட்லி பொடியை போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அப்படி பிச்சு சூடாக வாயில் போட்டு வச்சுக்கோ அவ்வளோ ஒரு இன்பம் கொடுக்கும் நான் நினச்சேன் உனக்கு தெரியாமல் பொடி எடுத்துகிட்டு வந்துருவோம் இந்த இதில் சாங் வச்சேன் பொடி எண்ணெயெல்லாம் வாங்கி இந்த இட்லியில் பொடி போட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை நல்ல மேட்டர் ஆக்சுவலி இருங்க அப்படி உடைக்க கூடாது மேல இதுதான் காடை கழுத்து மாதிரி தோத்துக்கிட்டே இருக்கீடா மேல இருக்கிற லேயர் செம சாப்பிட்டுப்பா சொல்லிட்டே இருக்கிறாங்கம்மா இடைக்கிடையே இட்லி சூடாக எடுத்துட்டோம் சூடாக வர எடுத்துட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க சவுண்டு கேட்டு ஓகே வடை சூடாக இருக்குது இட்லி சூடாக இருக்குது இட்லி மீன் குழம்பு இருக்குது மறந்துடுறாங்கன்றாங்க ஏன்னா இங்கே வேறு அங்கங்கே வந்து சட்னி சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்காங்க ரொய் சட்னி சாம்பார் மிளகாய் சட்னி மட்டும் தான் வச்சுருக்காங்க மீன் குழம்பு உள்ளே வச்சுருக்காங்க அதை யாரும் சாப்பிடாம போயிடக்கூடாதுக்காக அதை சொல்கிறாங்க சூப்பர் மேட்டர் அது ஓ அப்படி என்ன இது தோசை நான் சொல்கிறது இட்லிக்கு மீன் குழம்பு ஒன்று வாங்கிங்க நல்லா இருக்குன்றது நான் குட்டியாக ஒரு ரவா தோசை சொல்லுங்க ஃபேமஸ் சரியா குட்டியாக ஒரு ரவா தோசை பொங்கல் சாப்பிடுங்க பதட்டமாக இருக்கீங்க மன அமைதிக்கு பொங்கல் மன அமைதிக்கு பொங்கல் மைண்டு ப்ரெஷராக இருக்கு என்ன மைண்ட் ரெண்டு உளுந்த வடை ரெண்டு உளுந்த வடை அப்போ இந்த பிபி வந்துச்சுன்னா பிபி வந்துச்சுன்னா ரவா தோசை சாப்பிடுங்க அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல அது அது என்ன சட்னி அது சாப்பிடல
மகனே இது மறந்துட்டோமா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இது சட்னியே வேணாம், இது மட்டும் தனியாக சாப்பிடும் போல இருக்கு, மூறு மூறுனு நல்லா இறங்கிட்டு இருக்கு. சூப்பராக்கா. ம், ஓகே. வணக்கண்ணே. வணக்கம். சிறப்பு, பயங்கர சிறப்பாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? எல்லாம் இட்லி இட்லி நான் நாலஞ்சு தடவை வந்திருக்கேன் நான். அப்படி இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லி திருச்சிக்கு வந்தேன், கன்ஃபார்மாக சொன்னது. உங்கள் பேர் சொல்லுங்கள். மக்கள் என் பேர் ராஜேந்திரன். ராஜேந்திரன், எத்தனை வருடங்களாக இருக்குது? இது 22 வருடமாக வச்சுருக்கேன். 22 வருஷம் கேட்டுக்க தம்பி, 3 வருஷம்னா சில்லர் ஜூப்ளி. எப்படி இட்லி இவ்வளோ சாஃப்ட்டு, என்ன பக்குவம் அது? இது அரைக்கிறது தாங்க. அரைக்கிறது இல்லை, நம்ம வீட்டில் அரைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா உளுந்து வெரைட்டி மாதிரி இருந்துச்சு, அரிசி வெரைட்டி மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அரிசியோட இதெல்லாம் குவாலிட்டி எல்லாம் இருக்கு. ஆமாம், ஆனால் நீங்கள் ஒரே சாஃப்ட்னஸ்ஸு, அந்த புளிப்பு அது அதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது, பக்குவமாக இருக்கு. கரெக்டாக நாங்கள் வந்து நைட்டு 9 மணிக்கு தான் ஆட்ட ஆரம்பிப்போம். கரெக்டாக 10 மணிக்கு மேலே தான் மாவு கரைப்போம். அப்படிங்கும்போது அந்த புளிப்பு ஈவனாகத்தையும் வரும். பக்கத்து ஒருத்தன் பேசி அவன் பேசுவானே, சப்ஜெக்ட் பேசுவோம். அப்பப்போ தம்பி பேசுப்பா. காலங்கத்தால் உசிப்பி கூட்டு வந்தோடனே ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஏன் உயிரை வாங்கி திட்டிகிட்டே வந்தான். நான் என்ன பண்ணேன், வடையை பிச்சு வாயில் போட்டுட்டேன். இட்லி எங்கே அப்படின்னா அப்போ ஆரம்பிச்சிருந்தேன். சரி, தரமான நீட்டான உணவை எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் கொண்டு போனோம். இதே சாஃப்ட் இட்லி, இதே மெதுவடையை கொடுக்கணும். அப்புறம் அந்த சட்னியில் ஒரு கலக்கி ஒன்று போட்டார். ஆமாம், அது மிக தரமாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பு. சிறப்பு மீன் மேலும் படி தொடர வாழ்க்கை மிக சிறப்புண்ணே. நன்றிண்ணே. அதாவது மண்ணே, காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எதுக்காக எந்திக்கிறோன்றது தான் முக்கியம். கரெக்ட். பாரு, நீ லேட்டாக வந்திருக்கலாம், கொஞ்சம் ஒன்று ரஷ் இருந்திருக்கும், இல்லைன்னா என்ன அந்த மெதுவோட காலியாக இருந்திருக்கும். இட்லி